தோழர், பொற்கிளி விருது வென்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள் தோழர். ஓகே, கலைஞர் பொற்கிளி விருது வென்றிருக்கீங்க தோழர், வாழ்த்துக்கள் தோழர். தோழர், இந்த புத்தக கண்காட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க தோழர்? இல்லை தோழர், பொதுவாக உங்களோட வாசிப்பு அனுபவங்கள், நீங்கள் எழுதின எழுத்துக்கள் அதெல்லாம் பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தீங்கன்னா இங்கே வாசகர்களுக்கு. எனக்கு சென்னை வந்ததுக்கப்புறம் வந்து முன்னரா புத்தக கண்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியே. சரி, அது உண்மையிலே வந்து பயங்க ரொம்ப பெரிய வந்து நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. சரி, அதுவரை நான் ரஷ்யன் லிட்ரேச்சர் தான் வாசிக்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் புத்தக கண்காட்சி, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இங்கே தமிழருக்கு தீவிர இலக்கிய எழுத்துக்களை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து புத்தக கண்காட்சி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி தோழர், உங்கள் எழுத்துக்கள் பற்றி. நான் வந்து சார் பேசிக்காக சார் ஸ்டோரி ரைட்டர், அப்புறம் கவிதையும் எழுதுவேன். கவிதையை கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஃபேஸ்புக்கில் படிச்சிருக்கேன். ஒரு கவிதை தொகுப்பு வந்திருக்கு, அது கவிதை. சரி சரி, இப்போ வந்து சோளம்ங்கிற மொத்த தொகுப்பு என்னோடய சார் ஸ்டோரி கலெக்ஷனோட டோட்டல், எல்லா சார் ஸ்டோரியும் சேர்ந்து ஒரு ஒரு டோட்டல் மொத்த கலெக்ஷனாக வந்து சோளம். சரி சரி சரி, அதுக்கு தான் இப்போ விருது கிடைச்சி. சரி சரி, நடுவில் திரைப்பட இயக்குனர் கூட ஒரு படம் வந்துருக்கு. சரி சரி சரி, ஆனால் அது தியேட்டரில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, நான் பார்க்கணும் நினச்சேன். சென்னை மட்டும் ரிலீஸ் ஆச்சு, சென்னைக்கு வெளியே தியேட்டர் ரிலீஸ் ஆகும், அப்புறம் ஓடிடியில் ஜி5ல இருக்கு. சரி சரி சரி, ஒரு ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு இயக்குனராக இருக்கிறப்ப அந்த இது வந்து விஷுவலாக உங்களுக்கு நிறையா உபயோகப்படும் தோழர். கண்டிப்பாக, அது வந்து எப்படி சொல்லுவேன், சினிமாவும் இலக்கியமும் எனக்கு ரொம்ப பேரலலாக தான் இருந்திருக்கு எப்போவுமே. சின்ன வயசில் எவ்வளோ இலக்கியத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அதே அளவு சினிமாவோடையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே போல் ரசிய இலக்கியங்கள் படித்து வளர்ந்தா இருந்தாங்க. ஸோ ரசிய இலக்கியங்களே உங்களுக்கு ரொம்ப விஷுவலாக இருக்கும், அந்த விஷுவல் இது இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு சினிமாவுக்கு வந்து நம்மளை இழுத்துட்டு போச்சு. யார் தோழர், ரசிய இலக்கியங்கள யார்? இலக்கியங்களில் எல்லாமே டால்ஸ்டாய் இருக்கும், தஸ்தாவிஸ்கி, புஷ்கின், அலெக்சாண்டர் புஷ்கின், அப்படி வந்து எனக்கு வந்து அது இருக்குது. ரஷ்யன் லைட் லிட்ரேச்சரில் இவங்க தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது ரஷ்ய இலக்கியம்? டால்ஸ்டாயோட புத்துயிர்ப்பு, எனக்கு புத்துயிர்ப்பு, புத்துயிர்ப்பு ரொம்ப பிடிச்ச ஒரு. சரி சரி, நாவல் அது. அப்புறம் வந்து அண்ணா கரணிலாம், அண்ணா கரணிலாம், ஆமாம், எல்லோரும் போல் வந்து ஒயிட் நைட்ஸ், தஸ்தாவிஸ்கியோட குற்றமுத்தான எல்லாம் அவங்களுடைய மாஸ்டர்ஸ் தான் எல்லாமே. எல்லாமே கர்மசேவ சகோதரர்கள் எல்லாம். ஆமாம் ஆமாம், அது சொல்லலாம். ரஷ்ய இலக்கியம் டோட்டலாக வந்து ரஷ்ய இலக்கியம்னாலே அது சின்ன வயசுலேருந்து எனக்கு ரஷ்ய இலக்கியம் தான். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது வந்து ரஷ்ய. ஓ, அப்படியா தோழர், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது. ஓ சரி சரி, சின்ன வயசில் நமக்கு இலக்கியம்னு தெரியாமலே இலக்கியம் வந்து எனக்கு அறிமுகமாச்சு. உங்கள் வீட்டில் கை கட்டுற தூரத்தில் தாய் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி அந்த மாதிரி படித்து தான் வந்து லிட்ரேச்சர் எனக்கு அறிமுகமாச்சு. சரி 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 சரி, சிறப்பு தோழர், நன்றி தோழர், நன்றி தோழர்.